ಓಂ ಶಾಂತಿ. ನಾನು ಆತ್ಮಾ. அழகான வைரக்கல் போல பிரகாசமாக இருக்கின்றேன். இந்த உடலின் நெற்றியின் நடுவில் சிறிய அழகான வைரம் ஒன்று எப்பொழுதும் மின்னிக்கொண்டே இருக்கின்றது. அந்த மின்னிக்கொண்டிருக்கும் வைரம்தான் நான், ஆத்மா. நான் ஞானம் நிறைந்த ஞான சுரூபமான ஆத்மா. நான் பரம பவித்திரமாக இருக்கின்றேன். இயற்கையிலேயே வைரமான என்னிடம் எந்த கரைகளும் இல்லை, எந்த களங்கமும் இல்லை. அப்பொழுக்கற்ற வைரம், தூய்மையான வைரம் நான். சதா மகிழ்ச்சியின் அலைகளை, அமைதியின் அலைகளை, அன்பினுடைய ஒளி கதிர்களை பரப்பிக் கொண்டிருக்கும் வைரம் ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 7/9/2019 சாக்கார முரளி, முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, பாபா கல்ப கல்பமாக வந்து குழந்தைகளாகி உங்களுக்கு தனது அறிமுகத்தை கொடுக்கின்றார். நீங்களும் அனைவருக்கும் பாபாவினுடைய சரியான அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். கேள்வி: குழந்தைகளில் எந்த ஒரு கேள்வியை கேட்டு பாபாவும் கூட அதிசயப்படுகிறார்? குழந்தைகளுடைய எந்த மாதிரியான ஒரு கேள்வியை கேட்டு பாபா கூட ரொம்ப அதிசயப்படுறாரா? பதில்: பாபா தங்களின் அறிமுகத்தை கொடுப்பது கடினமாக இருக்கின்றது. குழந்தைகள் இப்படி சொல்வாங்களா, பாபா உங்களுடைய அறிமுகத்தை பிறருக்கு கொடுப்பது மிகவும் கடினமாக இருக்கின்றது. நாங்கள் எப்படி உங்களுடைய அறிமுகத்தை கொடுப்பது? இந்த மாதிரி பாபா கிட்ட குழந்தைகள் கேள்வி கேட்குறாங்களா? இவ்வாறு கேள்வி கேட்பது பாபாவிற்கு அதிசயமாக இருக்கின்றது. பாபா உங்களுக்கு அவருடைய அறிமுகத்தை கொடுத்திருக்கின்றார் என்றால் நீங்களும் கூட மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும். இதில் கஷ்டம் என்பது எதுவுமே இல்லை. இது மிகவும் எளிதான விஷயமாகும். நாம் அனைத்து ஆத்மாக்களும் நிராகார் என்றால் நிச்சயமாக தந்தையும் நிராகாரராக இருப்பார். இந்த மாதிரி கேள்வியை குழந்தைகள் பாபா கிட்ட கேட்ட இப்படி. அதனால் பாபா என்ன சொல்லலாக்க, இந்த விஷயத்தை கேட்டு எனக்கு ரொம்ப அதிசயமாகுது. நான் உங்களுக்கு என்னுடைய விஷயத்தை, நான் யாரு, நான் எங்கே இருக்கிறேன், நான் எப்படி இருக்கிறேன், நான் வரக்கூடிய நேரம், என்னுடைய ரூபம், என்னுடைய பெயர் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். கூடவே நீங்கள் நிராகார ஆத்மாங்கிறப்போ தந்தை கூட நிராகார். அப்புடனே நீங்கள் வந்து சரீரத்துடைய அப்பா, ஆத்மாவுடைய அப்பா, இதை பற்றி நன்றாக தெரிந்து கொண்டு மற்றவங்களுக்கு புரிய வைப்பது என்ன கஷ்டம்? இந்த மாதிரி பாபா புரிய வைக்கிறாரு. ஓம் சாந்தி. பாபா சொல்கின்றார், நான் சலவை தொழிலாளியாக இருக்கின்றேன், அதாவது தோபியாக இருக்கின்றேன். யோக பலத்தினால் ஆத்மாக்களாகிய நான் உங்களை சுத்தப்படுத்துகின்றேன். நீங்கள் விகாரத்தில் சென்று உங்கள் அலங்காரத்தை இழந்து விடுகிறீர்கள். பாபா அனைவரையும் சுத்தப்படுத்துவதற்காக வருகிறார். ஆத்மாக்களுக்கு வந்து கற்றுத்தருகின்றார் என்றால் கற்றுக் கொடுப்பவர் நிச்சயமாக இங்கு வேண்டும் அல்லவா? நிச்சயமாக இந்த சக்கார உலகத்தில் அவர் இருக்கணும் இல்லையா? அவர் வந்து தூய்மையாக்கி கொண்டிருக்கின்றார். அவரை அழைத்ததே தூய்மையாக ஆவதற்காகத்தான். துணி அழுக்காகிவிட்டால் அதை துவைத்து சுத்தமாக ஆக்குகின்றோம். அதே போன்று
பத்தீத்த பாவலா, இறங்கி வாருங்கள், இறங்கி வாருங்கள் என்று அந்த ஒரே ஒரு பாபாவைத்தான் அழைத்தீர்கள். நான் ஆத்மா, தூய்மையாகிவிட்டால் இந்த சரீரமும் கூட தூய்மையாகிவிடும் என்பது இப்போதுதான் உங்களுக்கு இந்த ஞானம் கிடைத்திருக்கின்றது. பிரம்மாவின் மூலமாக மீண்டும் புதிய உலகத்தை உருவாக்குகின்றார் சிவ பாபா. பக்தியில் லட்சக்கணக்கான வருடங்கள் என கூறிவிட்டார்கள். எந்த விஷயமும் நினைவில் இருக்கவே இருக்காது. மகா பிரளயம் கூட நடப்பதில்லை. சிவ பாபா ராஜயோகத்தை கற்பிக்கிறார். பிறகு நீங்கள் ராஜ்யத்தை பெறுகிறீர்கள். பாபா சொல்கிறார், தந்தைதான் பத்தீத்த பாவனர். தண்ணீருடைய நதிகள் உங்களை தூய்மையாக மாற்ற முடியாது. இந்த நதிகள் சத்தியுகத்திலும் கூட இருக்கிறது. அங்கும் கூட தண்ணீர் மிகவும் சுத்தமாக இருக்கும். சேறு போன்றவை அங்கு இருக்கவே இருக்காது. இப்பொழுது இந்த தண்ணீர் உங்களை எப்படி தூய்மையாக மாற்றும் என பாபா அதிசயப்படுகிறார். அதனால் பத்தீத்த பாவனர் ஒரு ஸ்ரீ பாபாவை தவிர இந்த ஓடக்கூடிய இந்த தண்ணீர், இந்த கங்கை, இந்த நதிகள் இருக்கவே இருக்காது. பாபா சொல்கின்றார், நீங்கள் தேவதையாக மாறுகிறீர்கள். அவர்கள் அடையாளங்களை விஷ்ணுவிற்கு கொடுத்து விட்டார்கள். ஏனென்றால் உங்களுக்கு அழகாக இருக்காது. உங்கள் கையில் அந்த சுதர்சன சக்கரத்தை கொடுக்கறது அழகாக இருக்காது. அவருக்கு அழகாக இருக்கிறது. பாபா சொல்கிறார், அந்த தங்க உலகத்தில் ஆத்மா மற்றும் உடல் இரண்டுமே தங்கமாக இருந்தது. நேற்று சத்தியுகம் இருந்ததல்லவா, நீங்கள் ராஜ்யம் செய்தீர்கள். இப்பொழுது நீங்கள் ஞானம் நிறைந்தவர்களாக ஆகிக் கொண்டிருக்கின்றீர்கள். அனைவரும் ஒன்று போல் ஆக மாட்டார்கள். எல்லோருமே ஞானத்தை புரிஞ்சிக்கக்கூடிய விதமும் விதவிதமானர். கூடவே கிடைக்கக்கூடிய பதவியும் கூட ஒரே மாதிரி பதவி யாருமே அடையிறதில்லை. இதில் வந்து வரிசை கிரமம்தான் நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம், முதலாவதாக, நான் ஆத்மா அழியாத சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கின்றேன். இந்த நினைவு சதா இருந்து கொண்டிருக்க வேண்டும். எல்லை மற்றும் எல்லையற்றதை கடந்து போக வேண்டும். ஆகவே எல்லைக்குட்பட்டதில் உங்களுடைய புத்தி மாட்டிக்கொள்ளக்கூடாது. ஸ்தூல விஷயங்களில் உங்களுடைய புத்தி மாட்டிக்கொள்ளக்கூடாது. இரண்டாவதாக, எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற சொத்து கிடைக்கின்றது. இந்த போதையில் இருங்கள். கர்மம் அகர்மம் விகர்மத்தின் விளைவுகளை தெரிந்து கொண்டு விகர்மங்களிலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டும். படிக்கும் நேரத்தில் வேலை முதலீவுகளிலிருந்து புத்தியை விலக்கிவிட வேண்டும். ஞான முரளி மகா வாக்கியத்தை கேட்குறப்போ புத்தி வெளியில் எங்குமே போகக்கூடாது. இந்த முரளியின் மீது தான் முழு கவனம் இருக்கணும். வரதானம் சேவையில் ஸ்நேகம் மற்றும் சத்தியத்தின் அத்தாரிட்டியின் சமநிலையின் மூலம் வெற்றி மூர்த்தியாகுக. விளக்கம், எப்படி இந்த பொய்யான கண்டத்தில் பிரம்மா பாபாவின் சத்தியத்தின் அத்தாரிட்டியின் வெளிப்படையான சொரூபத்தை பார்த்தோம். இந்த உலகம் பொய்யான உலகம். இந்த பொய்யான உலகத்தில் பிரம்மா பாபா எப்படி சத்தியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து காட்டினாரு, இதை நம்ம எல்லாருமே பார்த்தோம். அவருடைய அத்தாரிட்டியான வார்த்தைகளில் ஒருபோதும் அகங்காரத்தின் வாசனையே இருக்காது. பகவான் இந்த உடலில் இறங்கி வந்திருக்காரு. பகவான் இந்த உண்மையான கீதா ஞானத்தை இப்போ சொல்லிட்டு இருக்கிறாரு. இது சத்தியமான பகவானுடைய ஞானம் அப்படிங்கிறது அவர் நல்லா தெரிஞ்சுக்கிட்டாரு. இது உலகமே பொய், ஜனங்க பேசுறதெல்லாம் பொய், நடக்கிறதெல்லாம் பொய். அப்போ இந்த சத்திய ஞானத்தை பகவான் எனக்குள்ளே இறங்கி இப்போ சொல்லிட்டு இருக்கிறாருங்கிறது இது எவ்வளவு பெரிய விஷயம். அப்படி இருந்தாலும் கூட அந்த சத்தியமான அந்த ஞானத்தை அவருக்கு அவ்வளோ ஒரு அத்தாரிட்டி இருந்தாலும் கூட பாபா என்ன சொல்கிறாருனாக்கா, கொஞ்சம் கூட அகங்காரம் என்பது அவர்கிட்ட இருந்ததே இல்லை. அப்படி அவர் வாழ்ந்து காட்டினார். அத்தாரிட்டியான பேச்சில்
சிநேகம் நிறைந்திருக்கும். அந்த அத்தாரிட்டியான பேச்சு வெறும் அன்பாக மட்டுமில்லாமல் பிரபாவசாலியாகவும் இருக்கும். ஆக நீங்கள் இந்த விஷயத்தில் பாபாவை பின்பற்றுங்கள். சிநேகம் மற்றும் அத்தாரிட்டி, பணிவு மற்றும் மகான் தன்மை ஆகியவை சேர்ந்தே தென்படட்டும். தற்போது சேவையில் இந்த சமநிலையை கோடிட்டு வையுங்கள். அப்போது வெற்றி நிறைந்தவர்கள் ஆவீர்கள். ஸ்லோகன்: எனது என்பதை உனது என்பதாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அதாவது பாக்கியத்தின் உரிமையை எடுத்துக்கொள்ள வேண்டும். எந்தெந்த விஷயத்தை, எந்தெந்த பொருளை நம்ம எனது எனது சொல்லிட்டு இருக்கிறோமோ அத்தனை அந்த எனதையும் உனதாக நீங்கள் ஆக்கிக்கோங்க. இப்போ அந்த மாதிரி எப்போ நீங்கள் ஆக்கிக்கிறீங்களோ நிச்சயமாக எல்லா விதமான பாக்கியத்திற்கு நீங்கள் அதிகாரி ஆத்மா ஆயிடுவீங்க. நல்லது. இனிமையிலும் இனிமையான 5-6 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.